இரட்டை இலை சின்னத்தினை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சகோதரி ஜானகி அவர்கள் தாமரை சின்னத்திலே இங்கு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்திலே தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இங்கிருந்து நாம போகும்போது மனதிலே நம்முடைய மனதிலே நிற்க வேண்டியது என் குடும்பம் வாழ்ந்தாக வேண்டும், என் குடும்பம் எனக்கு பொண்டாட்டி கிட்டே பிள்ளைங்க கிட்டே உண்டுங்கிட்டே உங்கள் குடும்பம் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். 우리 குழந்தைகள் வாழ்ந்தாக வேண்டும், வளர்ந்தாக வேண்டும். ஒரு மாபெரும் மனிதனாக இந்த மண்ணிலே உங்களுடைய குழந்தைகள் வளம் வந்தாக வேண்டும். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்முடைய முழு ஆதரவு. அவர் யாரோ ஒருவர் கிடையாது, என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் சொந்தமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கும் தாமரை சின்னத்திற்கும் அண்ணன் சந்திரன் அவர்களுக்கும் ஜானகி அவர்களுக்கும் வாக்களை தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு, நாம் எல்லாம் பணத்தை வந்து முன்னாடி வந்து பாதுகாக்கிறவருக்கு எப்படி பாதுகாப்பாங்கன்னு தெரியும். ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொஞ்சம் வசதி உள்ளவங்க வீட்டுல கொண்டு போய் கணக்கு கொடுப்பாங்க, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோமா, எங்க வீட்டுல வச்சு வச்சுட்டு சொன்னா அவரு எடுத்துருவாரு இவரு எடுத்துருவாரு, அப்படி போயிரு இப்படி போயிரும், பணத்தை வச்சுக்கிடுங்க அப்படின்னு. எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது, வாங்கி வைக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கும் கணக்கு தெரியாது, அவங்களும் வாங்கி வைப்பாங்க. கடைசியில அவங்க தந்ததுதான் கணக்கு, நீங்க வாங்கினதுதான் கணக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல உங்க பணத்தை நீங்க வச்சது உண்டு, அப்புறம் உங்களுடைய பணத்தை நீங்க சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை கொண்டு போய் ஓலை கடையில வைப்பீங்க, தேசியமயம் என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க, யாருடைய கணக்குக்கு வரல. இப்ப நம்ம பிரதமர் வந்து என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் வங்கி கணக்கு ஆரம்பிங்கள், எல்லாரும் வங்கி கணக்காரு, எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கு, எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட் இவ்வளவு எளிமையாக வருவதற்கு காரணமாக இருந்தது யாரு, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. இப்போ எல்லாருக்கும் வங்கி கணக்கு வந்தாச்சு, எல்லாரும் பேங்க்ல பணத்தை போடலாம். நீங்க அரசாங்கத்துல செய்த வேலை அல்லது அரசாங்கத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாமே வந்து உங்க வங்கி கணக்குக்கு வந்துருது. ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, 5-7 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, வங்கி கணக்குக்காவது அரசாங்கத்தினுடைய பணம் வந்திருக்குமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க, கிடையாது. இப்ப எல்லாமே வருது, எல்லாம் வந்தாச்சு. அடுத்தால இவங்களுக்கு ஒரு ஆசை, எங்களுக்கு வங்கி கணக்கு எல்லாம் வந்தாச்சு, எங்க ஊருக்கு வந்து ஒரு வங்கியே வந்துடணும் அப்படின்னு விரும்புறாங்க. 2 பேரும் விரும்புறாங்க, இருந்த வங்கிய கொண்டு போயிட்டாங்க ஐயா, எங்களுக்கு ஒரு கிராம வங்கி எங்களுக்கு வந்தாகணும்னு சொல்லி அருமைக்குரிய சகோதரர் சந்திரன் அவர்களும் அருமை சகோதரர் ஜானகி அவர்களும் விரும்புகிறார்கள். இது நிறைவேறணுமா வேண்டாமா, நிறைவேறணுமா வேண்டாமா, வங்கி நம்ம வீட்டு நடையில வந்து உட்காரணுமா வேண்டாமா, வேணும்ல, கை கொடுக்கணும். இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த பகுதியில் சந்திரன் அவர்கள் இரட்டையிலே வெற்றி பெற்றாக வேண்டும், என் சகோதரி ஜானகி அவர்கள் தாமரையிலே வெற்றி பெற்றாக வேண்டும். அதனால என் அருமை தாய்மார்களே, இது யாருக்காகவோ நடக்கக்கூடிய தேர்தல் நினைக்காதீங்க, இது உங்களுக்காக, உங்கள் கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, உங்கள் வீட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நடக்கக்கூடிய இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் இவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், இவர்கள் உங்கள் வேலைக்காரர்களாக மாற வேண்டும். சந்திரன் ஒரு வேலைக்காரன், வக்கீல், நான் ஒரு முன்னாடி வச்சு சொல்றேன், சந்திரன் ஒரு வழக்கறிஞர் வக்கீல். ஆனால் வெற்றி பெற்று 12ஆம் தேதிக்கு பின்னாடி உங்களுடைய வேலைக்காரன் சந்திரன் ஒரு MABL உங்களுடைய வேலைக்காரனாக வந்தாக முடியும். அருமை சகோதரி ஜானகி, அந்த அம்மா BSc படிச்சிருக்கிறாங்க, MCOM, MBA டீச்சர்,
எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவங்க வர்றாங்க. பாருங்க, ஒரு எம்ஏ பிஎல், ஒரு எம்காம் பிஎட், உங்களை போல பாக்கியம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ரெண்டு வேலைக்காரங்க உங்களுக்கு கிடைக்கிறாங்க. 12ஆம் தேதிக்கு பின்பாக எம்ஏ பிஎல் உண்டு, ஒண்ணு எம்காம் பிஎட். இந்த இருவரையும் வெற்றி பெற வைப்பு. நாம் வாழ்வோம், நாட்டு மக்களை வாழ வைப்போம். நம்முடைய கிராமம் தமிழ்நாட்டில் நம்பர் முதல்நிலை கிராமமாக உயரக்கூடிய வகையில் நம்மால் செய்து காட்ட முடியும் என்பதை சாதித்து காட்டும் என்று கூறிய அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மூமெண்ட்ல போயலாமா இறங்கி நன்றி. வண்டி முன்னாடி போயிட்டோம். நீ மூவ் பண்ணுப்பா, நீ மூவ் பண்ணுப்பா. பின்னாடி போங்க. அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களை நாடி உங்களை தேடி நோட்டீஸ் கொடுப்பா தம்பி சுபாஷ் சுபாஷ்.